அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நாம் இன்று 12 வகுப்பு பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள இயல் ஒன்றில் பாரதியார் கடிதங்கள் என்னும் தலைப்பிலிருந்து தம்பி நல்லையப்பருக்கு என்னும் பாரதியினுடைய கடிதத்தை பார்க்க உள்ளோம். கடிதத்தை பார்ப்பதற்கு முன்பு நூல்வெளியில் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம். நூல்வெளி. மகாகவி பாரதி நெல்லையப்பருக்கு எழுதிய இக்கடிதம் ரா அ பத்மநாபன் பதிப்பித்த பாரதி கடிதங்கள் என்னும் நூலிலே இடம்பெற்றிருக்கிறது. பாரதி 15 வயதில் கல்வி கற்க உதவி வேண்டி எட்டயபுர அரசனுக்கு எழுதிய கவிதை கடிதம் முதல் அவர்தம் மறைவிற்கு முன்னர் குத்திகேசவருக்கு எழுதிய கடிதம் வரை அனைத்துமே நம்மிடம் பேசுவது போல இருப்பதே அவருடைய நடையழகினுடைய சிறப்பு. ஆமா, அதாவது பாரதியருடைய கடிதங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம கிட்ட பேசுற மாதிரியே இருக்கும். அதுதான் அவருடைய நடையழகின் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுதுப்பா. பாரதியாரை விட 7 ஆண்டுகள் இளையவராகிய பரளி சு நெல்லையப்பரை பாரதி தன்னுடைய அருமை தம்பியாகவே கருதி அன்பு காட்டி வந்தார். அப்படி பாரதியினுடைய கடிதங்கள் மேலும் அவரை நன்றாக புரிந்து கொள்ள துணை புரிகின்றன. இப்போ நம்முடைய பாரதியானவர் பரளிசு நெல்லையப்பருக்கு கடிதம் எழுத போறார். பாரதியை பத்தி நமக்கு ஓரளவு நல்லா தெரியும், ஆனா பரளிசு நெல்லையப்பரை பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கடிதத்துக்குள்ள போனா நல்லதுப்பா. பரளி சு நெல்லையப்பர் விடுதலை போராட்ட வீரர், கவிஞர், ஒரு எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், இதழாளர், பதிப்பாளர் என பன்முகம் கொண்டவர். பாரதியினுடைய கண்ணன் பாட்டு, நாட்டுப்பாட்டு, பாப்பா பாட்டு, முரசு பாட்டு ஆகியவற்றை பதிப்பித்தவர். பாரதி நடத்திய சூரியோதயம், கர்மயோகி ஆகிய இதழ்களினுடைய துணையாசிரியராகவும், லோகோபகாரி, தேசபக்தன் ஆகிய இதழ்களினுடைய துணையாசிரியராகவும் பிறகு ஆசிரியராகவும் பணியாற்றியவர். இவர் நெல்லைத்தென்றல், பாரதி வாழ்த்து, உய்யும்வழி ஆகிய கவிதை நூல்களையும், வ.உ. சிதம்பரனாருடைய வாழ்க்கை வரலாற்றையும் எழுதியுள்ளார். இத்தகைய பரளிசு நெல்லையப்பரை பற்றியும் அவருக்கு பாரதி எழுதிய கடிதத்தை பற்றியும் தான் இங்கே நாம் பார்க்க இருக்கிறோம். நூல்வெளியில சொல்லியிருப்போம், அதாவது எட்டயபுர ஜமீனுக்கு பாரதி எழுதிய கவிதை கடிதம் அப்படின்ட்டு அந்த கவிதை கடிதத்தை கொடுத்துருக்காங்க, வாசிக்கிறேன் பாருங்க. எட்டயபுர ஜமீனுக்கு பாரதி எழுதிய கவிதை கடிதம். ஐயனின் அருளே அருங்கதி என்ன, உய்ய இவன் வந்துற்று என் தந்தையார் என்னையும் புறமொழி கற்கவென்று எம்புவர், என்னை யான் செய்குவதின்றமிழ் கற்பினோ, பின்னை ஒருவரும் பேணார் ஆதலின், கண்ணையான் அம்மொழி கற்கத் துணிந்தனன் எனினும் கைப்பொருள் அற்றான் கற்றது கற்பதெவ்வகை. அதாவது கைப்பொருள், அதாவது பணம் இல்லாம அந்த எப்படி படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குவெஸ்சன் மார்க்கோட அந்த கவிதையை முடிச்சிருக்காருப்பா. அடுத்து பாருங்க, தெரிந்து கொள்வோமா அப்படிங்கிற தலைப்புல ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். எட்டயபுர மன்னர்களினுடைய பரம்பரை வரலாறு பற்றி கவிக்கேசரி சாமி தீட்சிதர் என்பவர் வம்சமணி தீபிகை என்னும் நூலை 1879 வெளியிடுகிறார். அப்பதிப்பை திருத்தி வெளியிட ஆசை கொண்ட பாரதி ஆட்சி செய்த வெங்கடேஸ்வர எட்டையப்பருக்கு 6/8/1919 கடிதம் எழுதினார். பலவிதமான குற்றங்களை உடைய அந்த நூலை நல்ல இனிய தமிழ் நடையிலே அமைத்து தருவேன் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அவர் ஆசை நிறைவேறவில்லை. வம்சமணி தீபிகை நூலினுடைய மூல வடிவம் மறுபதிப்பாக எப்பொழுது தெரியுமா, 2008 தான் இளைசைமணி என்பவரால் வெளியிடப்பட்டது. அதாவது அன்னைக்கு பாரதி நினைச்சது 2008 தான் அது நிறைவேறுது. யாரால? இளைசைமணி என்பவரால நிறைவேறுதுப்பா. சரி, இப்படிப்பட்ட நம்முடைய பாரதியினுடைய கடிதம் தான் இங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நுழையும் முன் உறவுக்கும் அறிவுறுத்தலுக்கும் வேண்டுதலுக்கும் வணிகத்திற்கும் என்று கடிதங்கள் எழுதுகையில் அவற்றுடைய மொழியாட்சி மாறுபடுகிறது. கடித வடிவில் சொல்ல வேண்டியவற்றை வெளியிடும் முறை உண்டு. கடிதங்களை இலக்கியமாக்கும் எழுத்தாளர்கள் மொழிக்கு அதன் வழியாக தனி அழகை உருவாக்கித் தருகின்றார்கள். தனிப்படை எழுதும் கடிதங்களிலும் ஈர்க்கும் மொழியினுடைய அழுத்தமான எண்ணங்களை தந்து அவற்றை பொதுவெளிக்கு உரியதாக்குபவர்களும் இருக்கிறார்கள். காலத்தின் குரல்களான அக்கடிதங்களில் மொழி வீறு பெறுகின்றது.
இப்போ கடிதத்துக்குள்ள போலாம். புதுச்சேரி 19 ஜூலை 1915. எனதருமை தம்பியாகிய ஸ்ரீ நெல்லையப்பரை பராசக்தி நன்கு காத்திடுக. தம்பி, மாதத்திற்கு மாதம் நாளுக்கு நாள் நினது அறிவு மலர்ச்சி பெற்று வருவதை காண்கின்றேன். நினது உள்ள கமலத்திலே பேரறிவாகிய உள் ஞாயிற்றுடைய கதிர்கள் விரைவிலே தாக்கி எனக்கு நன்லின்பம் உண்டாக்கும் என்று கருதுகிறேன். நெஞ்சம் இலகி விரிவெய்த விரிவெய்த அறிவிலே சுடறியேறுகிறது. நம்மிலும் வெளியாருக்கு நாம் இறங்கி அவர்களை நமக்கு நிகராக செய்துவிட வேண்டும் என்று பாடுபடுதலே நாம் வலிமை பெறுவதற்கு வழியாகும், வேறு வழியில்லை. அதாவது பாரதி சொல்றதை கேளுங்க, அதாவது நம்மோட மெலியவர் இருக்காங்க இல்லையா, அதாவது நம்முடைய திறமையில குறைவங்களா இருக்கலாம், படித்ததில் குறைவங்களாக இருக்கலாம், அப்படிப்பட்டவர்களை தனக்கு நிகராக எவன் ஒருவ மாத்திரானோ அவன்தான் வலிமை வாய்ந்தவன் இந்த இடத்துல சொல்றாரு. அதாவது தன்னுடைய தம்பியாகிய நெல்லையப்பரை என்ன நினைக்கிறாரு, தனக்கு நிகரானவனா மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனாலதான் இந்த செய்தியை இங்க வைக்கிறாரு. ஹா, உனக்கு ஹிந்தி மராட்டி முதலிய வடநாட்டு பாஷைகள் தெரிந்திருந்து அந்த பாஷை பத்திரிகைகள் என்ன அற்புதமான புதுமை பெற்றன என்பதை நேரடி தெரிந்து கொள்ள முடியுமானால் தமிழ்நாட்டிற்கு எத்தனை நன்மைகள் உண்டாகும். உனக்கு நிறைய மொழிகள் தெரியும், அதனால எனக்கு என்ன பயன்னா நமக்கு தமிழ் மொழியில் இல்லாத தனிச்சிறப்புகளை எடுத்து அதில் கையாளுவதற்கு நமக்கு பயனாக இருக்கும். அப்படியே நீ செஞ்சாலும் கூட தமிழ் 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 என்றே எப்பொழுதும் தமிழை வளர்ப்பதை கடமையாகக் கொள். நீ எந்த ஒரு மொழி வேணாலும் படி, தப்பு கிடையாது, ஆனால் நீ தமிழ் மொழி வளர்ப்பதிலேயே கடமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற. ஆனால் புதிய திசை, புதிய புதிய யோசனை செய், புதிய புதிய உண்மைகள் செய், புதிய புதிய இன்பங்களை சேர், தமிழில் ஏறிக்கொண்டே போக வேண்டும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தமிழனுடைய வளமானது ஏறும். நீ என்ன பண்ணணும், எதாவது ஒரு புதுமையை இதுல செய்யணும், அதே புதிய புதிய யோசனைகளை இதுல கையாளணும், புதிய புதிய உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டும், புதிய புதிய இன்பங்களை தர வேண்டும். இதெல்லாம் நீ செஞ்சீன்னா நம்முடைய மொழி வளரும். தம்பி, நான் ஏது செய்வேனடா? தம்பி, உள்ளமே உலகம், ஏறு ஏறு ஏறு, மேலே மேலே மேலே, நிற்கும் நிலையிலிருந்து கீழே விழாதபடி கயிறுகள் கட்டி வைத்துக் கொண்டு பிழைக்க முயற்சி பண்ணும் பழங்காலத்து மூடர்களை கண்டு குடல் குழுங்க சிரி. மூடர்கள் இருக்காங்க இல்லையா பழங்காலத்து, நம்மளுடைய நிலையிலிருந்து மாறாம இருக்கணும் அப்படிங்கிற அந்தகைய அதெல்லாம் நீ என்ன பண்ண, தகர்த்து எறிதி. அவங்களெல்லாம் பார்த்து குடல் குழுங்க சிரி. உனக்கு சிறகுகள் தோன்றுக, பறந்து போ. நீ எப்படி இருக்க, ஒரு பறவையை பாலாயிரு, எங்கு வேணாலும் போற, என்ன வேணாலும் தெரிஞ்சுக்கோ. பழங்காலத்து மூடர்கள் மாதிரி இருக்காது சரியா, காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுமையை கண்டு பறந்து கொண்டே இரு அப்படின்னு சொல்றாரு. பர பர, மேலே மேலே மேலே. தம்பி, தமிழ்நாடு வாழ்க வென்றெழுது, தமிழ்நாட்டில் நோய்கள் தீர்க வென்றெழுது, தமிழ்நாட்டின் வீதிதோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் மணிக வென்றெழுது, அந்த தமிழ் பள்ளிக்கூடங்களிலே நவீன கலைகள் எல்லாம் பயிற்சி பெற்று வளர்க வென்றெழுது, ஆணும் பெண்ணும் ஓருயிர் இரண்டு தலைகள் என்றெழுது, அவை ஒன்றினொன்று தாழ்வில்லை என்றெழுது, பெண்ணை தாழ்மை செய்வோன் கண்ணை குத்திக் கொண்டான் என்றெழுது, பெண்ணை அடைத்தவன் கண்ணை அடைத்தான் என்றெழுது, தொழில்கள் தொழில்கள் என்று கூவு, வியாபாரம் வளர்க, எந்திரங்கள் பெருகுக, முயற்சிகள் ஓங்குக, சங்கீதம் சிற்பம் எந்திர நூல் பூமி நூல் வானநூல் இயற்கை நூலின் 1000 கிளைகள் இவை தமிழ்நாட்டிலே மலிந்திடுக என முழங்குக. இப்படி நீ எல்லாம் வளர்ச்சி பெறணும் அப்படின்னு நீ எழுது என்று தம்பி நெல்லையப்பருக்கு கடிதம் எழுதுறாரு. சக்தி 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 என்று பாடு தம்பி, நீ வாழ்க என சொல்லி இந்த கடிதத்தை அவர் நிறைவு செய்கிறார்.